இந்த ஓஎன்சி காரங்க வந்து எங்களால வந்து எந்த பாதிப்பும் இல்ல எந்த பாதிப்பும் இல்லன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இவங்க போறதுனால எங்களோட நிலத்தடி நீர்மட்டம் வந்து இன்னைக்கு 13 அடி இருக்கிற தண்ணீர் இன்னைக்கு 64 அடிக்கு போயிருக்குது. 64 அடியில எங்க வீட்டு கொள்ளையில தண்ணி இறக்கனால பியூரான தண்ணி கிடைக்கிறது இல்ல. அப்படியுமே அந்த தண்ணி கிடைச்சாலுமே ஆயில் கலந்துதான் வருது. அந்த ஆயில் கலந்த தண்ணிய மாடுங்க குடிச்சா கூட ஆடு மாடுங்க குடிச்சா கூட அதுங்க வயிறு உப்பிக்கிட்டு 2 நாளைக்கு 3 நாளைக்கு அப்புறம் அதுங்க இறந்துதுங்க. அந்த மாட்டுக்க அந்த கதினா அப்ப 6 வயசு மனிதனுக்கு என்ன கதி? இன்னைக்கு இந்த ஓஎஸ் காரங்களால என்னோட குழந்தை 7 வயசு ஆகுது, ஒரு ஹார்ட் பேஷண்டா மாத்தப்பட்டிருக்கான். அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இந்த ஓஎஸ் காரங்க தான். இன்னைக்கு அந்த தண்ணியில நச்சுத்தன்மை கலந்ததுனால ஒரு நாள் என் பிள்ளைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. இங்கெல்லாம் டாக்டர் இல்ல மிஷின் இல்லன்னு சொல்றாங்க. தஞ்சாவூர் மீனாட்சி கலைச்சிட்டு போய் பார்த்து சார், அந்த அவங்க பார்த்தாங்க உங்க புள்ள வந்து ரத்தத்துல வந்து 800% கிருமி கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் ஃபுல்லா 3 நாள் வரைக்கும் அயசுல வச்சிருந்து நீ 10 பைசா வட்டிக்கு வாங்கி நான் செலவு பண்றது விவசாயம் பண்ண நிலத்தை அடமானம் வச்சுட்டு என் பிள்ளைய காப்பாத்துனேன் சார். அப்ப இன்னைக்கு இன்னைக்கு வந்து 21 வயசு வரைக்கும் என் பிள்ளைய மாத்துறீங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த டாக்டருங்க. இந்த இதுக்கு மெயின் காரணம் இந்த ஓஎன்சி காரங்க தான். என் பிள்ளைக்கு இந்த நடந்த கதி இனிமே இந்த ஊர்ல யாருக்குமே நடக்க கூடாது சார். இந்த பாதிப்பு என் பிள்ளையோட போட்டு சார். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு பிள்ளைங்க தான் சார். இந்த பாதிப்பு என் பிள்ளையோட போட்டு சார். இன்னைக்கு வந்து என் பிள்ளை ஒரு ஹார்ட் பேஷண்ட். இதுக்கு உண்டான சாட்சி எல்லாம் என்கிட்ட இருக்கு சார். இந்த தண்ணீரால போய் அந்த ரிப்போர்ட் வந்து மும்பை போயிட்டு வந்திருக்கு சார். மும்பை போயிட்டு வந்ததுக்கு உங்க புள்ள ரத்தத்துல 800% கிருமி இது வந்து இந்த நீரால தான் சொல்றாங்க சார்.